ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுக்னஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் எதுவுமே விட வேணாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 2 காஞ்சி மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து குக்கரில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க, 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பவுல் நிறையா, அது இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி, அதை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போய் செம்மையாக ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டுருங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு வந்து ஆச்சி சிக்கன் மசாலா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாட்டி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே கொதிக்க விட்டுருங்க, மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். அப்புறம் நான் இதில் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி, அதை இதோட சேர்த்துடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி பண்ணும்போது எப்போதுமே கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும் சிக்கன் அப்படின்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றினாலே போதும் தண்ணி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்தாலே போதும், சிக்கன் சூப்பராக வந்து வந்துடும். மேலே வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக வந்திருந்தது கிரேவி, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருந்தது. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.